குரு ஃபோர்ல பொது தமிழ்ல 100க்கு 100 வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி ஒரு நோட்ஸை கையில வச்சுக்கிட்டு ஸ்டடி பண்ணீங்கன்னா கட்டாயமா 100க்கு 100 ஈஸியா வாங்கிடலாம். எப்படி அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்ஸ்ல 6th புக்ல இருக்கிற ஃபுல் 6th புக்கு ஜஸ்ட் 34 பேஜஸ்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லெசனை மட்டும் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளானே இருக்கு. இந்த 6th புக்ல என்னென்ன டாபிக் படிக்கலாம், எந்த டாபிக்லாம் படிக்க வேணாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து இது முதல்லயே இருக்குதுங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பிரித்தி எழுதுக, அதாவது பிரித்தி எழுதுக, சொல் பொருள் தருக, எதிர் சொல் தருக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்களுக்கு எதிரான தமிழ் சொற்களை அறிக, இதெல்லாமே ஒருங்கிணைச்சு தனித்தனியாக 6th புக்கில் எங்கெல்லாம் பிரித்தி எழுதுக்கு இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம், சொல் பொருள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன்ஸை மட்டும் ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாடல்களாக இருக்கட்டும், நீங்களே பாருங்களேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், 6th புக்கில் வேறு எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு இந்த நோட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஸோ இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் என்னென்ன இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். கட்டாயமாக வரக்கூடிய எக்ஸாமில் நீங்களும் தமிழில் 100க்கு 100 வாங்குவது உறுதி. வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் தமிழ் பிளான் 6 தான் பார்க்க போகிறோம், 6. ஸோ நம்ம இந்த தமிழ் பிளானில் ஹைடெக் தமிழ் பிளானோட ஒரு நோக்கமே எளிமையாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும் வரக்கூடிய எக்ஸாம், அதாவது எந்த வித கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்டில் படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டரும் டாப்பராக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹைடெக் தமிழ் பிளானில் 1x1 அழகாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கரெக்டுங்களா? அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் 6ஆம் வகுப்பில் ஃபுல் நோட்ஸுங்க. நீங்கள் எங்கேயும் புக்கே தேட வேணாம், இந்த நோட்ஸ் மட்டுமே படிங்களேன். பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குமோ அப்படி பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஃபுல் புக்குமே கவர் ஆகிடுச்சு. இதில் இந்த நோட்ஸோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது பிரித்தி எழுதுக, 171 பிரித்தி எழுதுக இருக்குதுங்க, அதெல்லாம் ஒருங்கிணைச்சாச்சு. அப்புறம் ஆங்கில சொற்களுக்கு நேராக தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்னு, இது சிலபஸில் இருக்கிற டைட்டில் நான் கொடுக்குறேன், சரிங்களா? இதில் 61 ஆங்கில சொற்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது, அதை அப்படியே ஒருங்கிணைச்சிட்டோம். அடுத்தது வந்து எதிர் சொல் தருக, இதில் 22 இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொல் பொருள் தருக, அது வந்து 89 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு எப்போவுமே கஷ்டமாக தோன்றது, அதை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சிட்டோம், அது ரொம்ப பெனிஃபிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக சிலபஸ், இதில் சிலபஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஸோ முக்கியமாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலான்னா, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி வாங்க பார்க்கலாம். இதில் வந்து 6th புக்கில் 3 டேமாக இருக்கும். ஸோ 3 பருவங்களான 3 புக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பில் இருந்து 5 கொஷினுக்கு மேலே கேட்பாங்க எப்பவுமே. இதுக்கு நான் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 5 கொஷின்ஸ் வரைக்கும் குரூப் 4ல 6th புக்கில் இருக்குதுங்க, ஓகேங்களா? அப்படின் போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ரொம்ப சிம்பிள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பாருங்களேன், புது சிலபஸில் பழைய நம், அதாவது புது புக்கில் நம்ம சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் வைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தனாவே தெரியும். 6th புக்கில் ஃபஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் இருக்குது. அந்த 3 யூனிட்டில் நீங்களே பாருங்களேன், இன்பத் தமிழ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை பற்றி இருக்கும், சரிங்களா? அப்போ இது இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து தமிழ் கும்மி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், இது வந்து பெருஞ்சித்திரனாரை பற்றி இருக்கு. பெருஞ்சித்திரனாரை பற்றி சிலபஸ்ல இருக்கு, புரியுதா? ஸோ அப்போ இதில் வருது. அப்புறம் வளர் தமிழ், இது பாரதியாரை பற்றி இருக்குது, அப்போ இது நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து கனவு பலித்தது அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், இது வந்து தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற டாபிக்ல வருது. இதெல்லாம் சிலபஸ், நாங்கள் ப்ராக்கெட்டில் கொடுக்கறது எல்லாமே சிலபஸுங்க, புரியுதுங்களா? ஸோ நமக்கு டாபிக் பார்த்தோன்னே எங்கப்பா சிலபஸில் இருக்கான்னு கஷ்டப்படுவோம், அதெல்லாம் நம்ம நீங்கள் கஷ்டமே பட வேணாங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கரெக்டாக
கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது வந்து தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணங்களில் வந்துடுது பாட்டி ஏவில் சரிங்களா. ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூ வந்துடுவோம். யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சொல்ல வேண்டியதே இல்லை, சிலப்பதிகாரம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து காநிலம் அப்படின்னு இருக்கு, இது யாரோடைய கவிதைன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட கவிதை. ஸோ அப்போ இது இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறகின் ஓசை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, இது வந்து பறவைகளோட சரணாலயம் பற்றி இருக்குதுங்க. நமக்கு பறவைகள் பற்றி இப்போ இல்லை, பழைய சிலபஸ் புக்லேயே இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் வந்து பறவைகள் பாம்புகள் பற்றிலாம் குவஷின்ஸ் ரெகுலராக கேட்டுட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுவங்களுக்கு சிலபஸ்லயே இல்லனாலும் கேட்பாங்க, புரியுதுங்களா? நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், சிலபஸ்ல இல்லாம டிஎன்பிசியில ரெகுலரா வரக்கூடிய டாபிக்னு, அதுல பாம்புகள் அப்புறம் வந்து இந்த மாதிரி பறவைகள் சரணாலயம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த புக்லயும் புது புக்லயும் இருக்குது, ஸோ இது நீங்க அப்படியே பாத்துங்க. அடுத்தது கிழவனும் கடலும் அப்படின்னு ஒரு டாபிக் புதுசா சேர்ந்திருக்காங்க, இது சிலபஸ்ல கிடையாது பட் புக்ல இருக்கு, நீங்க ஒன் டைம் படிச்சுக்கலாம். அடுத்தது வந்து முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும், இது வந்து இலக்கணத்துல சேர்ந்துருது. திருக்குறள் சொல்ல வேண்டியதே இல்லை, திருக்குறள் நம்ம சிலபஸ்ல இருக்கு ஓகேங்களா. செகண்ட் யூனிட் முடிச்சாச்சு. தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, இது வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்ட் யூனிட் ஃபுல்லாகவே புதுசுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாபிக் கிடையாது, பழைய சிலபஸ்லேயும் கிடையாது, பழைய புத்தகத்துலேயும் கிடையாது. இதில் வந்து இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் என்ன இருக்குது உள்ள கண்டென்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள், அப்துல் கலாம் ஐயா பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, அப்துல் கலாம் ஐயா புக்கு விருதுகள், அவருடைய விருதுகள் கொடுக்குறாங்கல்ல அதை பற்றி டீட்டெயில், ஏவுகணைகள் பற்றி டீட்டெயிலாக இருக்குது. ஸோ வரக்கூடிய ஃப்யூச்சரில் இதுவும் நம்ம சிலபஸில் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சரி அதனால இந்த ஃபுல் யூனிட்டுமே அதில் சேர்ந்துருது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு இலக்கண டாபிக் இருக்குது, அதை பார்த்துங்க சரிங்களா. ஓகே இதோட ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ தேர்ட் யூனிட் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நீங்கள் பார்த்தாவே ஈஸியாக இருக்கும், அதுவும் நான் இன்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது செகண்ட் டைமுக்கு வந்துடுவோம் சிக்ஸ்த்து புக்கில் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படின்ற டாபிக் வந்து ஔவையாருடையது சரிங்களா, அவங்களுடைய இது, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் துன்பம் வெல்லும் கல்வின்ற டாபிக் நம்ம சிலபஸ்ல இல்லை சரிங்களா. அதுக்கப்புறம் கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற ஒரு டாபிக், இது காமராசரை பேஸ் பண்ணது, காமராசர் தான் முழுக்க முழுக்க நம்ம காமராசர் பத்தி நம்ம சிலபஸ்ல இருக்கு, அப்ப நீங்க அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. நூலகம் நோக்கி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுங்க. ஸோ இந்த நூலகம் நோக்கின்றதும் நம்ம சிலபஸ்ல கிடையாது, ஆனா டென்த் புக்ல, இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ்ல டென்த் புக்ல நூலகத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து ரெகுலரா டிஎன்பிசியில் அப்பப்போ கேட்குறாங்க குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் சரிங்களா. அறிஞர் அண்ணா நூலகம் வந்து சென்னையில் இருக்குல்ல, அந்த மாதிரி அதை பற்றி நிறைய அதை பற்றிலாம் நூலகத்தை சார்ந்த குவஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் இன எழுத்துக்கள், இது வந்து இலக்கணத்தில் வந்துடுது ஓகேங்களா. ஓகே சூப்பர், அடுத்தது வந்துடுவோம். அடுத்தது வந்து அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை அப்படின்ற டாபிக். இந்த ஆசாரக்கோவை பற்றி வரைக்கும் 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, நம்ம சிலபஸில் 14 கீழ்கணக்கு நூல்களின் தொடர்பான செய்திகளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், ஏன்னா இதில் வந்து ஒரு 4 டாபிக் கொடுத்துட்டு இதில் மாறுபட்டது எதுன்னு கேட்பாங்க சில டைமில், அதில் வந்து இதையும் நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா இது 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்றுன்னு வருது ஓகேங்களா, புரியுதா. அடுத்தது வந்து கண்மணியே கண் உறங்கு அப்படின்ற டாபிக், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுப்புற பாடலாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் வந்து பிள்ளை தமிழ் என்ற சிற்றிலக்கியங்களில் 10 பருவங்கள் இருக்குது கரெக்டுங்களா, பிள்ளை தமிழில் அதில் வந்து தாள் என்ற ஒரு பகுதி இருக்கும் சரிங்களா, அதில் இது வருது சரிங்களா, குழந்தைங்களுக்கு தாளாட்டு பாடுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அதான் கண்மணியே கண்முரங்கு அப்படின்ற டாபிக், அடரடா சூப்பர்பா. அப்புறம் தமிழரின் பெருவிழா, பொங்கல் விழா, எரு, அப்புறம் வந்து இந்த என்னது அந்த மாடெலாம் விடுவாங்க என்ன அது போட்டி மறந்து போச்சு, ஜல்லிக்கட்டு. ஸோ அதை பற்றிலாம் இதில் டீட்டெயில் இருக்குதுங்க. ஸோ இது தமிழர்களோட பண்பாடை பற்றி இதில் வரத்தால் ஒரு டைம் பார்த்துங்க சாமி. அதுக்கடுத்தது வந்து மனதை
மாதிரி கவரும் மாபல்லபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாபல்லபுரத்தை பற்றி நமக்கு இருக்குதோ இல்லையோ இதோட கட்டிடக்கலையை பற்றி இருக்குது. ஆனால் நம்ம சிலபஸில் கட்டிடக்கலைன்னு ஒரு டாபிக் இருக்குது சரிங்களா, கலைகளில் கட்டிடக்கலையும் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடரடா எங்கெங்கேயோ போதே அப்போ எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமாம், பட் ரொம்ப ஈஸி, நம்ம நோட்ஸே ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா. அதை எடுத்து தான் வந்து திருக்குறள் இதுலேயும் இருக்குது. திருக்குறள் ரெண்டு இதுவாக வருது பார்த்துங்க சரிங்களா. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா மூணாவது நீட்டு வந்துடுவோம். மூணாவது நீட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. என்னப்பா எல்லாத்தையும் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா, நிறைய விஷயங்கள் வந்து எங்கெங்கேயோ இருந்ததெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளினம் படைத்தவன் அப்படின்னு இருக்குதுங்க. ஸோ இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் வந்து தொழில்கள் என்ன என்ன அதுமாதிரி கேட்பாங்க இல்லையா, பார்த்துருங்களா அந்த நிலங்கள் பற்றிலாம் அதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி டென்த் புக்கில் இருந்தது, இப்போ இருக்குது, பட் இங்கேயும் சேர்த்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஸோ அதை பார்த்துங்க. கடலோடு விளையாடு அப்படின்ற டாபிக் வந்து புதுசாக இருக்குது, பட் அது நம்ம சிலபஸில் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் அடுத்தது வந்து வளரும் வணிகம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குதுங்க. இந்த வளரும் வணிகம் எதை சார்ந்து இருக்குதுன்னா தமிழோட வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணம் தொடர்பான செய்திகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது குரூப் டூக்கும் இம்பார்ட்டன்ட்ங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து இது கவர் ஆகுது, இதில் பார்த்துங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. உழைப்பே மூலதனம் தாராபாரதி சரிங்களா, இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது இலக்கண பகுதியாக வருது. அடடா சூப்பர்ப்பா, ஓகே. ஆனால் நம்ம அந்த புக்கு திருப்பும் போது இதெல்லாம் எங்கப்பா இருக்குது, புதுசு புதுசாக இருக்குதுன்னு தோணுது. ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பழசே இருக்குதுங்க, ஆல்ரெடி இருக்கிறத தான் அப்படி இப்படி டிங்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது. சில யூனிட் சேர்த்துருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கடுத்து தான் இந்த சிக்ஸ்த்து புக்கில் தேர்ட் டேமுக்கு வந்துட்டோம் சரிங்களா. ஸோ செகண்ட் டைம் முடிச்சிட்டோம், தேர்ட் டேம் வந்துட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரி ஒரு வேலுநாச்சியார் பற்றி தான் நமக்கு படிக்கணும். மீதி தமிழ்நாட்டின் காந்தின்றது வந்து 1896 1946 வரைக்கும் 20 முறை வந்து காந்தியடிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறாரு. அப்போ நடந்த சம்பவத்தை பற்றி தான் இவங்க ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா, ரைட்டு. ஆனால் வேலுநாச்சியார் பற்றி நம்ம சிலபஸில் இருக்கு, அதை நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் நால்வகை சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வருது, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் அவ்வளோ சும்மா திருப்பி பார்த்துக்கலாங்க. அடுத்தது செகண்ட் யூனிட் வந்துடுவோம். இதில் பரபர கண்ணி தாயுமானவர் எழுதுனது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் மீதி எல்லாம் பெருசாக இல்லை, பசி பீனி போக்கும் பாவை அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது. இது எதில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலை டாப்பிக்கில் வருது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை சார்ந்த ஒரு கொஷின் ஒரு டாபிக் வந்து இங்கே வருது. பசிப்பினியை போக்கும் பாவை அப்படின்ற டாபிக் மணிமேகலையை குறிக்குது, ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இலக்கணத்தில் வந்து பெயர் சொல் அப்படின்றதுல வருது இலக்கணத்தில் சரிங்களா. சரி ஓகே, அடுத்தது திருக்குறள். மூணு டைம்லேயும் திருக்குறள் இருக்குது கரெக்டாக. ஸோ அது திருக்குறள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வேண்டியதான். அடுத்ததாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாசிய ஜோதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாசிய ஜோதின்றது புத்தருடைய வரலாற்றை கூடக்கூடிய ஒரு டாபிக் இது சரிங்களா. அது உங்களுக்கு புக்கில் இருக்கா, சில பேசல புத்தர் பற்றிலாம் நமக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல, பட் நீங்கள் பார்த்துங்க, பட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக வந்து மனித நேயம், அன்னை தெரசாவை பற்றியான டீட்டெயில் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஞ்சு போச்சு அணி இலக்கணம் மட்டும்தான் நமக்கு வருதுங்க, அம்புடு தான் முஞ்சு போச்சு. பாருங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் சிரமமே பட வேண்டாம், உங்களுக்கு தெளிவாக சிலபஸில் இருக்கிறத ஹைலைட் பண்ணி ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டேன் சரிங்களா. அவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கிட்டா போதும். சரி, இதில் வந்து நம்ம ஒரு அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நம்ம ஒருங்கிணைச்சு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நீங்கள் பாருங்களேன் உண்மையாகவே யாருமே ஃப்ரீயாக யாருங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு நோட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல, என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு நான் கொடுக்காம யாராக கொடுக்க போகிறாங்க. ஸோ பிரித்து எழுதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுங்க ஃபுல்லாகவே அழகாக. நீங்கள் எப்போ அதாவது நோட்ஸ்னால் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவேன் டீம் கிட்ட, அந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. இது பாருங்கள் 171 பிரித்து எழுதுக நம்ம புத்தகத்தில் இருக்க ஒருங்கிணைச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்களுக்கு எதிரான தமிழ் சொல், இல்லை தமிழ் சொற்களுக்கு ஆங்கில சொல் ஏதோ ஒன்று தமிழ் ஓகேங்களா. இது டிரான்ஸ்லேட்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 கொஷின்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் எதிர் சொல் தருக, அது 22 இருக்குது. அடுத்தது சொல் பொருள் தருக, இதுவும் அப்படியே கொடுத்தாச்சு
சரிங்களா. ஃபுல்லாக இதுதான் முக்கியமாகவே நம்ம எப்போவுமே 89 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஏன்னா இதில் எப்பவுமே ரெகுலராக க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனால் இதுதான் நம்ம எப்பவுமே கஷ்டமாக நினைப்போம். எல்லாத்துலையும் எங்கள் பார்த்து பிரித்து எதுக்கெல்லாம் ஈஸிங்க, ஆனால் எக்ஸாமில் கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. சொல் பொருள் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதை தான் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தான் வந்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ பாரதிதாசன் பற்றி இருக்கிறது, பெருஞ்சித்திரனார் பற்றி இருக்கிறதெல்லாம் அழகாக இங்கே பாருங்கள், கொடுத்துக்கிற இதுலேயே பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளாக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கட்டாயமாக உங்களுக்கு வந்து, அதாவது நம்ம வேலைக்கு போறங்க, இல்ல இப்போ இதே வந்து சிஸ்டரா இருந்துச்சுனா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க வச்சுங்க, அவங்களுக்கு வீட்டு வேலையே செம்மையா இருக்கும். இதுல வர குழந்தைகள் இருந்தா இன்னும் கஷ்டம். எப்பதான் படிக்கிறதுனே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா படிக்கிறதுக்கு டைமே இருக்காது, சாப்பிடறதுக்கே டைம் இருக்காது. இதுல எங்கத்து நான் படிக்கிறது அப்படின்னு தோணும் கரெக்டா? அப்போ கிடைக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்பப்போ டீ பிரேக் டைம் மாதிரி இருக்கும் போதெல்லாம் இதுல படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த நோட்ஸ். புரியுதுங்களா? சோ நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க, வேலையோட டென்ஷனோட வருவோம், ஸோ ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காரலாம் அப்படின்னு நம்ம உக்காரும் போது அப்போ இந்த நோட்ஸ் எடுத்து ஒரு முறை அப்படியே வாசிக்கலாம் ரொம்ப. ஏன்னா நீங்கள் வந்து புத்தகத்தை எடுத்துனா புத்தகம் பெருசாக இருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தோம் ஒரு 100 பேஜுக்கு போதுன்னா அது அட 100 பேஜ் படிக்கணுமான்னு ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். ஆனால் இது ஒரு 30 பேஜில் 6th book முடிச்சு ஜாமி அப்படின்னும் போது நீங்கள் 30 பேஜா, ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிப்புமே, 3 நாள் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், அடடா சம்மா இல்லை உண்மையாவே ஜாலியாக படிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த மின்னல் வேக கணிதத்துடைய மின்னல் வேக வழிகாட்டி நோட்ஸுங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் சார் PDF அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் போங்க, 6ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் 10,000-க்கு மேற்பட்ட க்வெஸ்சன் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அந்த க்வெஸ்சன்லாம் கீழே இருக்கும், நீங்கள் ஒன்றும் பாருங்கள். டெய்லியுமே சாப்டர் வைஸாக டெஸ்ட் வச்சுட்ருக்காங்க. அதில் வந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் நிக்கில் நவுத்திட்டே வந்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஆறாம் வகுப்பு தமிழ்னு எழுதியிருப்போம். ஆறுன்றது நம்ம எழுத்துலேயே எழுதியிருப்பேன் சரிங்களா. அங்கே ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போவோம். அங்கே போனோம்னே ஒன்றுமே இருக்காதுங்க, சும்மா அந்த பிரித்து எழுதுக அதெல்லாம் கொடுத்துருப்பேன். அப்படியே வந்து ஒரு 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் தான், எங்கேயும் நகராதீங்க அங்கேயே இருங்க. ஏன்னா அங்கே நம்பர் ஒருத்தவங்களுக்கு கண் முன்னாடியே தெரியும், அந்த நம்பர் ஓட்டிட்டு 15 செகண்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், 14, 13, 12 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நகுனு ப்ளூ கலரில் இன்னொரு பட்டன் அங்கேயே கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கமாண்டை வச்சு தான் நான் அடுத்தது 7th book எடுத்து கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் கட்டாயமாக இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டே சொல்லுங்கள், பார்க்காம சொல்ல வேண்டாம். நோட்ஸை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பார்த்துட்டு ஓகேப்பா நல்லா இருக்குது, நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்னும் நிறைய சேருங்க, என்னையா நோட்ஸ் இது அப்படின்னு 1000 உங்களுக்கு தோணும், அந்த 1000 நீங்கள் கமாண்டாக சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான நோட்ஸ் கொடுத்துருக்குன்ற சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Bye, brother and sister.